ராஜி நிலாமுகில் ஃபிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். வணக்கம், நான் தர்ம பிரகாஷ். இந்த வால்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக சிபி சத்யராஜும் நட்டி அண்டு சமுத்திரகனி சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. 11 ப்ரொடக்ஷனில் ஸ்ருதி திலக் மேடம், பிரபு திலக் சார், டாக்டர் திலக் பிரபு திலக் சார் அவங்கள தயாரிச்சிருக்காங்க. இயக்குனராக அன்பர்சன் இயக்குனர் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தமாக 5 பாட்டு, எல்லாமே ஒரு 3 பாடல்கள் மெலடி மட்டும் சார்ந்தது, 1 பாட்டு மட்டும் ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்கும். மூணுமே கொஞ்சம் 5 கொஞ்சம் வெரைட்டியாகவே இருக்குது. பாடல்கள் வந்து அறிவுமதி சார், அருண் பாரதி, உமாதேவி இவங்களாம் ஏற்றிருக்காங்க. ஒளிப்பதிவு வந்து ராசமதி அவங்க பண்ணியிருக்காங்க. எடிட்டர் வந்து இளையராஜா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாட்டு படம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜோனரில் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், அதே டைமில் ஒரு நிகழ்கால சம்பவத்தை சேர்ந்தது மாதிரியும் இருக்கும். நீங்களே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு தருவீங்க. நன்றி. சத்யராஜ் சார் நடித்த வால்டர் வெற்றிவேல் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட, ஏன்னா ரெண்டுமே போலீஸ் ஸ்டோரி தான். பட் அதில் எந்த அளவுக்கு இருக்குதோ அது இந்த அளவு அந்த படத்தில் இருக்கிற அதே ஒரு ஸ்பீட் அதே ஒரு டெம்ப்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஆமாம், அதில் வந்து வால்டர் வெற்றிவேலில் வந்து இளையராஜா சார் வந்து மியூசிக்கில் பிரித்து கட்டியிருப்பார். புதுசு என்னால் எந்த அளவுக்குன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட் போட்டிருக்கிறேன். நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து ஏஆர் மோகன், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி பேரை கேட்டால் அதிர்தில்லைன்ற மாதிரி வால்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு டைட்டில். இது வந்து என்னோடய நண்பர், ரொம்ப க்ளோஸ் நண்பர் வந்து அன்பு. அவர் வந்து என்னோடய கடமலில் ஒர்க் பண்ணார், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவருக்காக இந்த படம் வந்தேன். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து பிரபு சார், அவங்க ஸ்ருதி மேடம், ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ஒரு ஃபேமிலியில் ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தில் கூடவே இருந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி தான் இருந்தது. இது போலீஸ் கதை, முழுக்க முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அது ரொம்ப கரெக்டாக லாஜிக் மாறாமல் நிறைய மிஸ்டேக் இல்லாமல், ஏன்னா போலீஸோட முக்கியமான சப்ஜெக்ட்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து டீட்டெயிலிங் பண்ணி ஒர்க் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் ப்ரொடியூசர் வந்து கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாமே நிறைவாக பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் திருப்தியாக பண்ணி, உண்மையை சொல்லப்போனால் அவர் ஒரு கிரியேட்டராகவும் இருந்தார் கூட, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்தது. ப்ரொடியூசர் வந்து ஒரு கிரியேட்டராக இருந்தார். இந்த படம் வந்து மிகச்சிறந்த படமாக இருக்கும். ஒரு போலீஸ் கதையில் வால்டர் வெற்றிவேல் மாதிரி வால்டர்ன்றது கண்டிப்பாக எல்லோருடைய மனதிலையும் நீங்காத ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக அது சக்ஸஸ் படமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். இது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் பார்த்தீங்கன்னா சிபி சார் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கெட்டப்பு. அவர் நிறைய படங்கள் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்படியே அவங்க ஃபாதரை பார்க்குற மாதிரியே இருந்தது, சத்யராஜ் சார் பார்க்குற மாதிரி இருந்தது. அதே ஒரு மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. அது திரையில் பார்க்குறப்ப எல்லாருக்குமே தெரியும், அற்புதமாக பண்ணியிருக்கார். நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு லுக்கே வந்து ஒரு செம லுக், அது ஒரு போலீஸ் கெட்டப்பில் அப்படி ஃபிட்டாக இருந்தார். அவர் எல்லாமே அற்புதமாக பண்ணார். இதில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸு. கேமராமேன் சொல்லவே தேவையில்ல, ராசாமதி சார் வந்து அற்புதமாக பண்ணியிருக்கார் கேமராமேன். ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு சாங்கையும் வந்து ரசித்து அப்படியே அப்படி மெலோடிஸ் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, குழச்சி எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. வந்து பெரிய பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெலடி ஹிட்ஸாகவே இருக்குல்ல, அந்த வரிசையில் வால்டரில் கண்டிப்பாக 2 சாங் நிற்கும், கண்டிப்பாக வரும்ன்றது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது செட்டில் பார்த்தீங்கன்னா, வால்டரில் பார்த்தீங்கன்னா சாங்ஸு, சாங்குக்கு வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரியான ஒரு லுக்கில் ரொம்ப ரசித்து அது ஒர்க் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன், அது ஒரு டிஜிபி ஆஃபீஸ், அது வந்து வழக்கம் போல் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செட்டு, அதுவும் வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான கதை அமைப்போடு இருக்க வேண்டிய ஒரு படமாக இருந்தது, அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் எல்லாமே டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணோம், திருப்தியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுதான். அதே மாதிரி என்னோடய ஒர்க் பண்ண என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கோ டைரக்டர்ஸ் மணி சார், அவர் வந்து ஒரு பேக் போன் மாதிரி இருந்தார் இந்த படத்தை வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அவர் தான் ஒரு நாளும் ஷூட்டிங் வந்து
அப்படியே ஒரு எனர்ஜியாகவே போயிட்டுருக்கும். அவர் அப்படியே அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே அதை எல்லாரையும் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த படம் வந்து ஷூட் பண்ணுறப்போ அவரும் ஒரு நண்பர் தான், என்னோடய நெருங்கிய நண்பர். அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, அதே மாதிரி எடிட்டர் இளையராஜா அவரை சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து டே நைட்டு தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ணார். ஒரு ஒரு நாளும் வந்து எடிட் பண்ணி வர ஃபுட்டேஜ் வந்து அவர் வந்து இதை அதை எடிட் பண்ணுற வேலை அது எப்படியெல்லாம் க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ணால் அது இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றதுக்காக பண்ணார். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெய்லர் வரும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்கேன். அவரோட இன்புட் வந்து நிறைய, அதனால் ஒரு எடிட்டராக அவரும் ஒரு நல்ல நண்பராக இந்த படத்துக்கு அருமையாக பண்ணியிருக்கார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் இளையராஜா, நான் வால்டர் படத்தோட எடிட்டர் பேசுகிறேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் அன்பு. இன்றைக்கி இந்த படம் ஆடியோ லான்ச்சு, சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் க்ரைம் பற்றியான படம். ஸ்டன்ஸ் விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு, ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டைலில் நல்லாயிருக்கு. ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் பண்ணியிருக்காங்க, ராசாமதி விஷுவல்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா வந்திருக்கு, படம் ரிலீஸ்க்கு அப்புறம். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு இன்டர்மிஷன் பிளாக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓப்பனிங், படம் ஓப்பனிங்கில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு என்கவுண்டர் பிளாக் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கான ஒரு ஹை எலிமெண்ட். இன்ட்ரோ பிளாக் பற்றி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பேசுவாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிபி சாருக்கு வந்து ஒரு கெரியர்லே வந்து வேறு ஒரு கலர் டோன் ஆஃப் மூவியாக இருக்கும். சிபி சார் வந்து டோட்டலி வேறையாக ஒன்றா இருக்கார். நம்ம யூஸ்வலாக பார்த்த சிபி சாரை தாண்டி இதுக்குள்ளே அவருக்குள்ளேயும் ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியை புல் பண்ணி கொண்டு வந்த ஒரு வால்டராக தான் தெரிவார் அவங்க. எனக்கு தெரிஞ்சு வால்டர்ன்ற பேர் வந்து இவர் பண்ணி வச்சு பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கு. வணக்கம், நான் விக்கி ஸ்டன் டேரக்டர் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வால்டர் ஆடியோ லஞ்ச் வந்து கலந்துக்கிறது. என்ன சொல்கிறது, அது வந்து என்னென்னா நம்ம கதைக்கேற்ற மாதிரி பண்ணோம். அதில் தான் இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரபு திலக சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் அன்பு என்னுடைய நண்பர், இந்த படத்துடைய இயக்குனர், அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு எல்லோரும் சேர்ந்து உழைச்சதான் இந்த படம் வால்டர். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக எல்லாமே ஒரு நல்ல டீம், ராசாவா ராசாமதி கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டர் அன்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிபி சாராக இருக்கட்டும். சிபி சார் கொஞ்சம் கூட ஒரு ப்ரெஸ்டேஜ் இல்லாமல் அழகாக ஜாலியாக பழகுவார், எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அது எங்களுக்கு இது ஒரு ஷூட்டிங் இருக்க மாதிரி இருக்காது, ஒரு என்றைக்கும் எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது யார் அவரா ஸ்டண்ட்டுக்கு அது வந்து அந்த லுக்கு ஃபஸ்ட்டு அன்பு தான் அதை க்ரியேட் பண்ணார். அவருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த கதைக்கு அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவருடைய பாடி லாங்குவேஜு ஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பார் அவர். இது அதான் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக பழகக்கூடிய, நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டார் இவர், எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள் இவர். அதனால் நம்ம ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி சேஞ்ச் பண்ணால் கூட ஈஸியாக அவர் சேஞ்ச் பண்ணிப்பார். அவர் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஆக்சுவலாக ஸ்டண்ட்டு காப் ரொம்ப முக்கியம்தான். பட் ஆக்சுவலாக அவர் எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது இந்த கதை மேலே அவர், அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கு இந்த கதைக்கோசரம் இப்படிலாம் பண்ணணும், அவர் எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நாங்களாக கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தாலும் அவர் எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அந்த லுக்குக்குள்ள காரணம். ஓகே தேங்க்யூ.